பத்தாவது முறையாக தோப்பார் இபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ். இது சாப விடுற மாதிரி இருக்கு. சாபம் இல்லை அதுதானே. அதிமுகவுல பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறாரே, அது வந்து அறிவாய்ந்தவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. பொதுக்குழு செல்லும்லாம் இல்லையா? அவ பொதுக்குழு தூக்கி குப்பையில போடுங்க, எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க ப்ரூஃப் பண்ணலையே, எங்க கிட்ட தான் இருக்காங்க அந்த ரெண்டு கோடி தொண்டர்கள். நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணீங்க? ரெண்டால ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பெட்டிஷனை போடலான்னு. ஐடி கார்டோட ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு பழனிசாமி போட சொல்லுங்களா, நான் பாக்குறேன். இப்போ அதிமுக உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க? சந்தேகமே கிடையாது. சரி, அப்ப சட்டமன்றத்துல எங்க அமர்ந்திருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள்? இல்ல, எதிர்கட்சி தலைவர் இடத்துல அவர் அமர்ந்திருக்கார், இவர் ஏன் அருகில் அமைந்திருக்கார்? இவர் வந்து இவர்கிட்ட தான் கட்சி இருக்குன்னா இவர்ல அந்த சீட்ல அமர்ந்திருக்கணும். ஜெயக்குமார் ஒரு மனுஷனே பேசாதீங்க, அது ஜால்ரா டு பழனிசாமி. அது அந்த பக்கம் ஒரு அணி, இந்த பக்கம் ஒரு அணி, நடுவில் அனாதை குழந்தையாக நிற்க, அனாதை ஆனந்தனாக நிற்கக்கூடிய ஒரே மனிதன் பழனிசாமி. எனக்கு ரொம்ப பிடிச்சது கவுண்டமணி தான். எல்லாம் சகஜமாப்பா உடப்பா, அரசியலில் சகஜமாப்பா சொல்கிற மாதிரி திருப்பி போகிறது திருப்பி வர்றது, யாரும் சேரமாட்டார்கள். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் புகழேந்தி சார் இணைந்திருக்கிறார். பேச நிறைய பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குமுதத்திற்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம். எப்படி சார் உறுதியாக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு இணைந்து போட்டின்னு சொல்லியிருக்கீங்க? கட்சி பெயர், சின்னம், கொடி எங்ககிட்ட தான் இருக்கு. எந்த கட்சி பெயர் என்ன? ஐயா அதிமுக. சரி, அப்போ அதிமுகவில் பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறாரே, அது வந்து அறிவாய்ந்தவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, அறிவு இல்லாதவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். சிறப்பு இடைத்தேர்தலை ஏன் சந்திக்க? அதாவது இந்த மீடியா ஃபோக்கஸ் பண்ணி அதை மீடியாவுக்கு ஏமாத்துன பழனிசாமி அவங்க வேணா ஒத்துக்கலாம். ஏங்க, நான் தெரியாமல் கேட்குறேன், ஈரோடு இடைத்தேர்தலுக்கு உச்சநீதிமன்றம் டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு ப்ரெசிடியம் சேர்மனை போட்டு நடத்திக்கோங்கன்னு கொடுத்துச்சு. அது அதுக்கு மாத்திரமே செல்லுன்னு சொல்லிச்சு. ஆர்டரை என் கையில் வச்சுருக்கேன், அதோடு அது முடிஞ்சிருச்சு, ஓவர். அதுக்கு பின்னாடி மூணாக பிரிச்சுருக்கோம் நம்ம ஜனநாயகத்தில். எலெக்ஷன் கமிஷன் செப்பரேட், அதுக்கு அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லாது. இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் பாடி, அவன்தான் முடிவு பண்ணுறான், இந்த நாட்டினுடைய பிரதமராகட்டும் முதல்வராகட்டும் யாராகட்டும். அந்த தேர்தல் கமிஷன் சொல்லிச்சா பொதுச் செயலாளர்னு? தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டில் எதுவுமே இல்லையா? அதிமுக ஒருங்கிணைப்பாளர்னு இருக்குது, அந்த ஒருங்கிணைப்பாளர் எடுக்கலை. டிஸ்பியூட் பொதுக்குழு செல்லும்லாம் இல்லையா? அவள் பொதுக்குழு தூக்கி குப்பையில் போடுங்க, எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அது கோர்ட்டில் போட்டு போட்டு பொதுக்குழு பொதுக்குழு பொதுக்குழுன்னு ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டு அது இது ஊரே மாத்திர வேலை. நான் என்ன பண்ணுறேன், டாக்கிங் முடிஞ்சு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ கடைசியாக எங்கள் மேலே தப்பு கவுண்டர் போடாமல் விட்டோம். கவுண்டர் போடாமல் விட்டோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் எக்ஸ்பார்ட்டி மாதிரி அந்த கேட்ட பெட்டிஷன் அலோவ் பண்ணிட்டாங்க உள்ளார. அதில் வந்து லெட்டர் பேடு, சின்னம், நானே சொல்கிறேன், கொடி முனையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருந்தது. அடுத்து 30ஆம் தேதி வர்றப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, வயலேஷன் பண்ணாமல் எதுவும் பார்த்துக்கோங்க, கேஸ் முடிகிற வரைக்கும்னு அந்த ஜஸ்டிஸ் சொன்னார். அதனால் அப்படியே அதை மதித்து ஓபிஎஸ் தலைவர் போயிட்டு இல்லை, அந்த இடைக்கால இல்லை இல்லை, நீங்கள் முக்கியமான விஷயம் 30 நாள் தான் செல்லுன்றாங்க. குமுதத்தை அப்போ நீங்கள் 30 நாளுக்கு பிறகு பயன்படுத்தலையே, ஏன் பயன்படுத்தாமல் இருந்தீங்க? இல்லை, 30 நாளைக்கு அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னு சொன்ன அதே ஜட்ஜி வயலேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எங்கள் கவுன்சிலுக்கு சொன்னார். அப்போ அரவிந்த் பாண்டியன் தான் சீனியர் கவுன்சில் அப்பியர் ஆனார். சரி, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னோம். இது இந்த அது இன்னும் நிலுவையில் இருக்குது. அதுக்கு பின்னாடி நாங்கள் பெஞ்சுக்கு போனோம், டபுள் பெஞ்சுக்கு போனோம். அவங்க திருப்பி இந்த சிங்கிள் பெஞ்சுக்கே டைரக்ஷன் கொடுத்து அங்கே போய் நீங்கள் அந்த கவுண்டர் போடலன்றீங்களா போட்டுக்கோங்கன்ட்டாங்க. அது ஒரு முடிவுக்கு வரல. ஆகவே கோர்ட்டு நமக்கு நாளைக்கு பாதகமாக போயிடுமே, தப்பிடுமேன்னு சொல்லி எங்கள் தலைவர் அதை பின்பற்றணும்னு அவர் விரும்புகிறார். அது அவருக்கு மாத்திரமே வழக்கு, மற்றவங்களுக்கு வழக்கெல்லாம் கிடையாது. நான் கொடி பிடிச்சி தான் வருவேன், அதனால் அது பொருந்தாது. ஆகவே ஒரு மேஜிக் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருங்க பழனிசாமி. இதில் வந்து எனக்கு ரொம்ப வருத்தங்க. நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த ஊடகங்கள் தேவையில்லாமல் அந்த ஆள் பொதுச் செயலாளர் பொதுச் செயல் நல்ல காலம் அமெரிக்கா ஜனாதிபதின்னு சொல்ல இல்லை இல்லை பொதுக்குழுவுக்கெல்லாம் அப்போ வந்து வேல்யூவே இல்லைன்னு சொல்லுவாங்க. தூக்கி குப்பையில் போட சொல்லிட்டேன் பொதுக்குழு. நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்.
பொதுக்குழு தான் அங்கீகாரம் கொடுக்குது. தலைவர் கவலையப்படல. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாத்திரமே அவர் உடன் வருகிறார். 72 பேரறிஞர் பெருதிரை அண்ணா சொன்னார், இதய கணின் மாத்திரம் இல்லை, முகத்தை மட்டுமே காண்பியுங்கள் ராமச்சந்திரன்னார். எனக்கு அது போதும்னு சொன்னார். 67 ஆட்சி அமைக்கிறோம். முக்கியமான பங்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டு. எந்த பொதுக்குழு பற்றி அவர் கவலைப்படல. இப்பயாவது கோர்ட்டுக்கு போகிற, அந்த கோர்ட்டெல்லாம் கவலைப்படல. மக்கள் மன்றத்துக்கு சொன்னார். 73 திண்டுக்கல்ல அடிச்சு ஜெயிச்சார். சரி, அப்ப எம்ஜிஆர் பாணியில புது கட்சி துவங்க போறாரா? யூ ஆர் ராங். எம்ஜிஆர் பாணியில் இல்லைங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஏழை தாய்மார்களுக்கும் எங்களுக்கும் சொந்தமானது. இது இடைச்சருகளிலே வந்த எடப்பாடி பழனிசாமி கொண்டாட முடியாது. சரி, எந்த நம்பிக்கையில நாடாளுமன்ற தேர்தலை இரட்டை இலை சின்னத்துல சந்திப்போம்னு சொல்றீங்க? எங்கள்கிட்ட வரும்னு சொல்றோம். குறுகிய காலகட்டம் தான் சார் இருக்கு. இவ்வளவு பெரிய இந்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இவ்வளவு பெரிய போராட்டத்தை தொடுத்திருக்கீங்க. முதல்ல இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. இந்த 2 மாதத்துல என்ன நடந்துரும் நினைக்கிறீங்க? நீங்க வந்து என்ன போலதான் திருப்பி திருப்பி அங்கதாங்க வர. அந்த ஊடகங்கள் தான் ஏன் தெரியலீங்க, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு இல்ல. எங்களோட சந்தேகம் தான் என்ன வாய்ப்பு இருக்கீங்க? நீங்க சொன்னதாங்க வர. நான் உச்ச நீதிமன்றம் வேர் இஸ் டிஸ்பியூட், பெண்டிங் டிஸ்பியூட் இருக்கு, அந்த சிவில் கேஸில் போய் பார்த்துக்கோன்னு இப்போ தானே சொன்னிச்சு. உச்ச நீதிமன்றம் தானே உயர்ந்தது. அப்புறம் அந்த பிரதான கேஸ் தானே முடிவை சொல்லணும். 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கண்ணா. ஐயோ, நாசமா போச்சு. நீங்க நம்பாதீங்க அதெல்லாம் வந்துங்க. நீங்க ப்ரூவ் பண்ணலையே, எங்க கிட்ட தான் இருக்காங்க அந்த 2 கோடி தொண்டர்கள். இப்ப ரெண்டு நாளா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பெட்டிஷனை போடலான்னு. ஐடி கார்டோட 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு பழனிசாமி போட சொல்லுங்களா, நான் பாக்குறேன். 2 கோடி தொண்டர்கள் அவங்களும் வந்து பொதுச் செயலாளராக எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுத்த பிறகு புதிய அந்த உறுப்பினர் படிவத்தை எல்லாம் கொடுத்தாங்க, ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தொண்டர்கள் சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் ஒரு பக்கம் வந்து புதிய படிவத்தை கொடுக்குறோம், எங்க உறுப்பினர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க. உங்க தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டது ஒரு குடுகுலையே, நாங்க குடுகுலையே குடுகுலன்னு சொல்றோம். சரி, உங்க தரப்புல இருந்து என்ன ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? அந்த 2 கோடி தொண்டர்கள் எங்க கிட்ட தான் இருக்காங்கன்னு என்ன ப்ரூவ் பண்ணி? 2 கோடின்னு சொல்லவே இல்லையே. புகழேந்தியோ ஓபிஎஸ் யாரோ ஒருங்கிணை இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது சுத்த பொய்ன்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். உங்கள்ட்ட உட்காந்து நானும் சொல்லியிருக்கேன், ஓபிஎஸ் மாத்திரம் நானும் சொல்லியிருக்கேன்ல. அதான் பொய்ன்றீங்களே, எங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. எனக்கு 25 ஏக்கர் லேண்ட் இருக்குங்க, 4-5 பங்களா இருக்குங்க. நான் பெரிய மிட்டா மிராஸ் தரேன். நீங்களும் ப்ரூவ் பண்ணும். நான் எங்க ப்ரூவ் பண்ணும்? இல்லன்னு சொல்றவங்க இல்லன்றத ப்ரூவ் பண்ணுங்க. களமின்றோம். 2 கோடி பேருக்கும் ஐடி கார்டோட பேரோட எந்தெந்த ஊர்ல எந்தெந்த வட்டக்கழகத்துல இருக்காங்கன்னு காமின்ற. வேற கட்சியெல்லாம் ஐடி கார்டை கொடுக்குது இல்ல. ஐடி கார்டை கொடுங்க, கொடுத்து கரெக்டா அந்த நம்பரோட சொல்லுங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க வந்து இதுல இருந்து வரீங்க, புரசை வாக்கத்துல பெரம்பூர் ஏரியா, ஒரு சின்ன அங்க இருக்க கெல்லீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த கெல்லீஸ் பக்கத்தில் ஒரு தெரு, ஏதோ ஒரு தெரு, பாரதியார் தெரு. அந்த பாரதியார் தெருவில் 19 நம்பரில் நீங்கள் இருக்கீங்கன்றத கரெக்டாக பதிவு பண்ணியிருக்கணும். அடித்தா வரணும், கட்சியில் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் வரணும், கார்டு எடுத்து காமிக்கணும். இருக்காது அது மாதிரி. சரி, இப்போ அதிமுக உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க? சந்தேகமே கிடையாது. சரி, அப்போ சட்டமன்றத்தில் எங்கே அமர்ந்திருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள்? சட்டமன்றத்தில் நாங்கள் அம்மா சீட்டுலாம் போய் உட்கார்றது இல்லை பழனிசாமி. அதனால இல்லை, எதிர்கட்சி தலைவர் இடத்துல அவர் அமர்ந்திருக்கார். இவர் ஏன் அருகில் அமைந்திருக்கார்? இவர் வந்து இவர்கிட்ட தான் கட்சி இருக்குன்னா இவரெல்லாம் அந்த சீட்டில் அமர்ந்திருக்கணும். ஏங்க, அந்த எதிர்கட்சி தலைவரை முன்மொழிந்து கையெழுத்து போட்டு அதை ஓபிஎஸ் அண்ணன் காலை பிடிச்சி வாங்கிட்டு போனது பழனிசாமி. பெரிய சண்டை போச்சு மேலே தலைமை கழகத்தில். நான் இருந்த ஏகப்பட்ட கெலடா முடியாதுன்னுட்டார் ஒரு கட்டத்தில். அப்போ உனக்கு வேணாம் எனக்கு வேணாம்ப்பா, அந்த தனபால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அம்மா உட்கார வச்ச மாதிரி அவர் உட்கார வைக்கலான்னு சொன்னாங்க. கேட்கலீங்க, அதனால எதையும் கேட்க மாட்டேன்றாருங்க. எவ்வளோ வேதனையாக இருக்கும். சரி, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கார் ஓபிஎஸோட மிக பெரும் பகல் கனவு அது. ஏங்க வந்து என்னது இது, நாடாளுமன்றத்தில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடுவோங்கிறது பூனை கண்ணை மூடிட்டு கனவு காண்ற மாதிரி ஒரு அவரோட கனவு காண்றாரு. யார் சொல்றது அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கு உங்களோட புறத்துலையே அது அப்படிதான், பூனை எலி வவ்வாலு அதுதான் ஞாபகம் இருக்கும். நல்லதே ஞாபகம் இருக்காது. அது அது என்ன பண்றது, உங்களை வச்சுட்டு பேச முடியாது நான். அதனால ஜெயக்குமார் ஒரு மனுஷனே பேசாதீங்க. அது ஜால்ரா டு பழனிசாமி. சரி, அதிமுக பாமக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது போல தெரிகிறது. சிவி சண்முகம் வந்து ராமதாஸ் அவர்களையெல்லாம் சந்திச்சிருக்காங்க. பாஜகவிடமும் ஒரு தடவைக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? பாவங்க, நீங்கள் வந்து எந்த நிலைமைக்கு போயிருக்காங்கன்னா, 5 நாளாக கடையை திறந்து உட்கார வச்சுருக்காங்க. ஒரு வாரமாக
ஒரு ஆளும் உள்ளே வர மாட்டேன்றான் ஏடிஎம்கே ஆஃபீஸில். இப்படி அங்கே இருந்தது இந்த ஆஃபீஸு. இப்போ சிவி முதல்ல திறந்து வச்சு பார்த்தாங்க யாராவது வருவாங்களான்னு. இப்போது ஒரு பிச்சைக்காரன் கூட உள்ளே போக மாட்டேன்றான். பாவம் அந்த நிலைமையில் கேவலமாக உட்காந்துக்கிட்டு. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சு, ஒரு கட்சி உடைந்தால் அது ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் அடுத்து இருக்க ஒரு 4% ஓட்டு வாங்குற கட்சி கூட மதிக்காது. இதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. ஏன்னா அவங்க தான் தேடி தேடி வருவாங்க. நம்ம ஆஃபீஸில் உட்காந்து முடிவு பண்ணுவோம். அம்மா இருக்கும் பொழுது அவங்க போட்ட சீட்டு தான் மற்ற கட்சிகளுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டு போகிற நிலைமையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நிலைமை மதிக்கிறதே இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அப்போ அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி இல்லையா? இல்லை, நாங்கள் அமைச்சிக்கிட்டு இருக்கோம் கூட்டணி. அமைச்சிட்டு கூட்டணி அமைச்ச பின்னாடி சொல்லுவோம் உங்களுக்கு. நான் இல்லை, பாஜகவோடு சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் கூட்டணி உறுதியா? ஏங்க இது மூணு தான் நீங்கள் வந்து மனப்படமாக பண்ணிக்கிட்டு பிரஸ்காரங்க பூரா திருமதி வி கே சசிகலா என்கிற சின்னம்மா, அப்புறம் இன்னொருத்தர் சொன்னீங்களா அவர் ஓபிஎஸ் அப்படின்றீங்களே, இந்த பாஜக கூட்டணியில் நிச்சயமாக நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணிப்பு அது. அது உண்மையாக பொய்யா எப்படி போய் முடியும்னு தெரியாது. தேமுதிக பாமக பாரிவேந்தரோட கட்சி, அப்புறம் அது இப்படி நீதி கட்சி அண்ணன் சண்முகம் ஏசி சண்முகம் உடது மிஸ்டர் வாசன் ஆல்ரெடி இருக்கார் உள்ளார. அப்போது அப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா இப்படி ஒரு 10-12 பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி அமையும். அந்த பக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. மாற்றி பேச தெரியாது எனக்கு. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தேனி ஒன்று தான் லாஸ்ட் டைம் ஜெயிச்சது பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் ஓபிஎஸ் அவருடைய முயற்சியில் அது ஜெயிச்சது. ரவீந்திரநாத் எம்பி ஆனார். நாடாளுமன்றத்தில் ஏடிஎம்கே 1-1 வந்துச்சு. அது இப்போ 38 தோத்தாச்சு. இப்போ கட்சி உடஞ்சிருக்கு. அப்போ யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. அது அந்த பக்கம் ஒரு அணி, இந்த பக்கம் ஒரு அணி, நடுவில் அனாதை குழந்தையாக நிற்க, அனாதை ஆனந்தனாக நிற்கக்கூடிய ஒரே மனிதன் பழனிசாமி. அதனால தான் ஓபிஎஸ் அவர்கள் யாரோட கூட்டணி போட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல். இல்லை, நீங்கள் சிவிஎஸ் முடிக்கலையா? அவர் சிவி சண்முகம் எங்கள் அண்ணன் பொன்னையும் சொல்லுவார்ல, பகல் குடிக்காரன்னு. அவர் திடீர்னு ஞாபகம் மறந்தியா பாமக தலைவர் ராமதாஸ் நிறுவனரை பார்த்துட்டு போயிட்டார். இப்போ தாங்க சமீபத்தில் சொன்னார் பாமகோட கூட்டணி வச்சது தப்பு, பிஜேபியோட வச்சது தப்பு. அதில் அவர் தாங்க சொன்னார். இவளுக்கு என்னங்க வெக்கம் மானம் எதுவுமே கிடையாதாங்க நாட்டில். எல்லாம் விட்டு மறுபடியும் போய் டாக்டர் ஐயாவை பார்க்குறதுக்கு இவர் இங்கேருந்து போயிட்டார். அவர் நிலை தெரியுமா உங்களுக்கு? ஒரு சஃபாரி காருக்கு உள்ளே போய் உயிர் தப்பினார் ஒரு நேரத்தில். பெரிய கொலை கேஸுங்க. இதே பாமக தான் அட்டாக் பண்ணதான் கேஸு. ஏன்னா எப்படி தான் அரசியலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கவுண்டமணி தான். எல்லாம் சகஜமாப்பா உடப்பா, அரசியலில் சகஜமாப்பான்னு சொல்கிற மாதிரி திருப்பி போகிறது திருப்பி வர்றது. யாரும் சேரமாட்டார்கள். அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சர் கேட்பதாக எனக்கு ஒரு தகவல். ஆகவே அவர் பாஜக கூட தான் இருப்பார். தேமுதிக அன்றைக்கே பட்டாசு வெடிச்சிச்சு ரோட்டில். இனிமேல் எந்த காலத்துலேயும் நாங்கள் இந்த சனிகளோடு சேரமாட்டோன்னு சுற்றி சொல்லி பட்டாசு வெடித்து நிம்மதியாக இருக்க பெருமிச்சு விடுறோம். இனிமேல் அந்த கட்சியினுடைய கொள்கை உறுப்பினர் கேபி முனுசாமி அந்த கட்சிக்கு பாமகவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த கூத்தெல்லாம். அப்போ இதை வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த காலையில் ஒரு நிறம், மத்தியானம் ஒரு நிறம், மாலை ஒரு நிறம் அல்ல. நீங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன புகழேந்தி மாத்திரம் பேசலை. சாதாரண டீ கடையில் காலைல போனீங்கன்னா நம்மளோட அருமையாக பேசுவாங்க. என்னடா மான ரோஷம் இல்லை இவங்களுக்குன்னு அந்த கட்சியை சார்ந்தவர்களே தலை குனிகின்ற அளவிற்கு எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எதிரொலிக்கும். அதிமுக அவ்வளவு பலவீனப்பட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? நாங்கள் எங்கள் கூட்டணி இருக்கு லைனாக சொல்லிட்டேன். அதனுடைய நிலைப்பாடு ஓபிஎஸ் தலைமையில் தான் அமையும்னு கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைமையில் தான் அமையும்னு நான் விரும்புகிறேன். அப்படி அமைஞ்சதுன்னா நாங்கள் வி வில் ப்ரூவ் இட்டு. தேனியை ப்ரூவ் பண்ண மாதிரி நாங்கள் எந்தெந்த தொகுதியில் ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணி அடிப்போம். இல்லை, முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்னீங்க மனப்பாடம் பண்ணி கேட்குற மாதிரி எல்லாரும் கேட்குறீங்கன்னு. ஓபிஎஸ் அவர்களே சொல்கிறாரு டிடிவியோடு இணைந்து தான் செயல்பட்டுருக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கேள்வி முன்வைக்கிறது சரிதானே? இல்லை, எல்லாரும் சேர்ந்து போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் டிடிவி அவரோட போகிறதுக்கு போயிட்டு போகிறாரு. என்ன இருக்குது இப்போ வாட்ஸ்அப்? சரி, ஓகே. இல்லை, அதான் பாஜகவோடு 3rd முறையும் பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லும்போது அப்போ பாஜகவோடு இணைந்து செல்ல விருப்பம்ன்ற மாதிரி தானே தெரியுது. ஆமாம், இல்லைன்னு சந்தேகம் தானே சொல்லிட்டு வர்றாரு அவர். ஏன் இப்படி இப்போ நாங்கள் சொல்கிறோமோ இல்லையோ, அவர் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் பாஜக கூட்டணி தான் இருக்கும். அவங்க தான் 4 ஆட்சிக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சேர்த்து வச்சாங்க, அது பிரேக் ஆகலை. இன்னும் ரவீந்திரநாத்துக்கு ஃப்ளோர் லீடர் ஏடிஎம்கேன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்டிஏவில் கூப்பிட்றாங்க. இப்படி தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆகவே எந்த முறிவும் ஏற்படலை, நாங்கள் பாஜகவில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத சொன்னேன் நான்.
அவர் சொல்றாருன்றீங்களே, உங்க கருத்து என்ன? தலைவர் என்னவோ அதுதான் கருத்து, வேற என்ன? நம்ம வேற பாதையில போக முடியாது. கொள்கை ரீதியா வேறுபாடுகள் இருந்தாலும் அப்புறம் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறாரோ, பண்டூட்டியார் என்ன ஆலோசனை வழங்குறாரோ அதில் தானே போக முடியும். பாஜகவோடு கூட்டணி உறுதி என்றால் எத்தனை சீட்டுகள் கேட்கப்பட்டிருக்கு இல்ல கேட்கப்படும்? நிறைய, அதாவது தன்மானத்துக்கு இழுக்கு இல்லாமல் முதல்ல பார்த்துக்கணும். ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்து தான் பிற கட்சிகள் வாங்கிய காட்சிகளை தான் பார்த்தோம். அந்த காட்சிகளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. நாடாளுமன்றத்தில் ரவீந்திரநாத் அவர்கள் பேசினார், கச்சத்தீவை மீட்கிறதை பற்றி பேசினார், காங்கிரஸ் தாரை வாத்ததை பற்றி பேசினார், மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தான் வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அவ்வளவு உறுதிபட தெரிஞ்ச பிறகும் இன்னும் ஏன் தைரியமாக நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருக்கோம், இத்தனை சீட்டு கேட்டிருக்கோம்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? தேர்தல் ஆனதுவே காலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வரல, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கூட வரல. அந்த நேரத்தில் இப்போயேங்க இதை ஆரம்பித்து சொல்ல முடியும், இவ்வளோ சீட்டு அவ்வளோ சீட்டுன்னு? அதனால் நீங்கள் ரொம்ப நேரம், அதாவது நான் இப்படி சொல்கிறேனே, அந்தந்த கட்சிக்கு அந்தந்த கட்சியினுடைய பொசிஷன் தெரியும், அந்தந்த கட்சிக்கு அந்தந்த ஏரியாவில் நிறுத்த முடியுமா, வேட்பாளர் இருக்காங்களான்னு தெரியும். ஆகவே ஒரு கட்சியை பிரதானப்படுத்தி நிறுத்தி அதனை முன்னிலைப்படுத்துவது என்பது வேறு, அந்த கட்சிக்கே அவர்கள் தகுதி என்ன என்பதும் தெரியும். ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். இரட்டை இலை சின்னத்தை முடக்கிற எண்ணத்தில் இருக்காங்க, இந்த போன்ற கேவலமான எண்ணங்களை அவங்க கைவிடணும் அப்படின்னு இபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார்லேருந்து இன்னும் சில அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து மேல குற்றச்சாட்டு. ஜெயக்குமாரை பேட்டி எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன். அந்த முட்டாப்பா கிட்ட சொல்லுங்க, ஈரோடில் ரெட்டை இலையை வச்சுக்கோடா கண்ணு, நாங்கள் உள்ளே கூட வரல பிரச்சாரத்துக்கு, தடுத்து கேட்டாங்க அங்கெல்லாம் ஓபிஎஸ்ஸை கூட்டுவான்னு. அப்போ கூட நாங்கள் உள்ளே வரலப்பா, டிஸ்டர்ப் பண்ணல, ரெட்டை இலையை வச்சுக்கோ, பிஜேபி சப்போர்ட்ருக்கு வச்சுக்கோ, நாங்கள் ஓட்டு போடாதன்னு சொல்ல மாட்டோம் எல்லாத்தையும் சொன்னமே. அந்த ஈரோட்டில் போய் நின்றுட்டு 76 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுட்டு வந்தது யார்? அப்போ ரெட்டை இலை கூட இருந்துச்சு, எங்கள் எதிர்ப்பும் இல்லை, உள்ளே போயிட்டீங்க, ஓபிஎஸ் அண்ணனும் ஃப்ரீயாக விட்டார், ஜெயிச்சு வர வேண்டியது தானே? அது ஜெயக்குமார் ரிலேஷன் ஊருங்க அது, ஈரோடு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆகவே சிந்து நதி கதை கரையோரம் போய் நின்னா தான் இனிமேல் ஜெயக்குமார் நிற்க முடியும், ஜெயிக்க முடியும், இல்லை ஜெயிக்க முடியாது. 10வது முறையாக தோப்பார் இபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ். இது சாப விடுற மாதிரி இருக்கு. சாபம் இல்லை அதுதானே, நீங்கள் நான் முதல்லயே சொல்லிட்டேங்க, மகாராஷ்டிரா ஷிண்டே பாருங்கள் எந்த துரோகம்னு. இங்கே வந்து பாருங்கள், அவர் பீகாரில் நிதிஷ்குமார் காலையில் ஒரு கட்சி, மத்தியானம் ஒரு கட்சி, காஃபி டீயை மாத்திர மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர் இல்லைங்க ஓபிஎஸ். ஒரு சிம்மாசனத்தை கொடுத்த பின்னால் திரும்பவும் கேட்டு கொடுத்த விசுவாசமிக்க ஒரே தலைவரை இந்திய திருநாட்டில் பார்க்கிறேன்னு அம்மாவாலே புகழப்பட்டவர், அம்மாவாலே முதலமைச்சராக்கப்பட்டவர். அம்மாவாலே முதலமைச்சராக்கப்பட்டவர், அம்மா என்றும் அம்மா வழி அப்படின்னு சொல்றவர். மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல அம்மா, திரும்ப ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்? இல்ல நிறம் மாறுறவங்க, நீங்க மற்றவங்களை எல்லாம் விமர்சிக்கும் போது இவர்கள் தர்ம யுத்தம் ஆரம்பிச்சுட்டு திரும்ப டெல்லி போய் பேச்சுவார்த்தை நடந்த பிறகு சரின்னு ஒத்துழைச்சு போகிறதும் நிறம் மாறுறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு விமர்சிக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதில்? நாதி இல்லாதவர்கள் எல்லாம் அரசியல் அனாதைகளை பற்றி பேசக்கூடாது.